ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம இன்னைக்கு லட்டு செய்ய போறோம். லட்டுனா நார்மல் லட்டு கிடையாது, இது வந்து ராகி மாவுல லட்டு செய்ய போறோம். அதுக்கு நாம ஒரு மிக்சி ஜார் எடுத்து அதுல நாட்டு சக்கரை, பாதாம், முந்திரி, ஏலக்காய் எல்லாமே போட்டு அரைச்சிக்கலாம். அதோட வேர்க்கடலை கொஞ்சம் ஒரு ரெண்டு கைப்பிடி அளவு எடுத்து நல்லா வறுத்து வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் ராகி மாவு கொஞ்சம் நெய் ஊத்தி நல்லெண்ணெய் ஊத்தி அதையும் நல்லா வறுத்து வச்சிருக்கோம். இப்போ இத அரைச்சுக்கலாம். அரைச்சு நல்லா பொடியாச்சு. இதுல இப்ப நம்ம வேர்க்கடலையை சேர்க்க போறோம். வேர்க்கடலையை மிக்சி ஜார்ல போட்டாச்சு. இத நல்லா அரைச்சுக்கணும். இத நம்ம அரைக்கும் போதே அதுல ஒரு சூடு வரும். இதுக்கு நம்ம தண்ணி ஊத்தணும்னு அவசியமே கிடையாது. இதுல அப்படியே ஒரு சூடு வரும், அப்படியே அந்த எண்ணெய் கொஞ்சமா வரும். அந்த எண்ணெயில அந்த நெய் நல்லெண்ணெய் எல்லாமே மிக்ஸ் பண்ணி அந்த ராகி மாவும் கொஞ்சம் போட்டு மிக்ஸ் பண்ணும்போது உருண்டை பிடிக்க ஈஸியா இருக்கும். வேர்க்கடலைய போட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வரணும். இந்த மாதிரி வந்துச்சுன்னா லட்டு நல்லா வரும். இப்போ இதுல நம்ம கொஞ்சம் ராகி மாவு போட்டு அரைச்சிக்கலாம். அந்த நாட்டு சர்க்கரையும் வேர்க்கடலையும் சேரும் போது இந்த மாதிரி கொஞ்சம் அந்த சாக்லேட் கன்சிஸ்டன்சி வரும். அப்படியே நம்ம உருண்டை பிடிக்க நமக்கு கொஞ்சம் நல்லா ஈஸியா இருக்கும். இப்ப நம்ம ராகி மாவை சேர்க்க போறோம். கலர் கொஞ்சம் கொஞ்சமா மாறிட்டு இருக்கு. ரெண்டு மூணு தடவை நல்லா சுத்தி எடுத்தாச்சு. இப்ப நம்ம ஒரு பவுல்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்ப நீங்க பாத்தீங்கனாலே தெரியும் இந்த மாதிரி வந்துடும். பாருங்க, கொஞ்சம் சாக்லேட் மாதிரி இருக்கும். அந்த மிக்சி ஜாரோட சூடு அடங்குறதுக்கு முன்னாடி நம்ம உருண்டை பிடிச்சிடணும், இல்லைன்னா உருண்டை பிடிக்கிறது கஷ்டமா இருக்கும். உருண்டை பிடிக்க வராது. திரும்ப நெய் இல்லை எண்ணெய் ஏதாவது சேர்க்க வேண்டியிருக்கும். கொஞ்சமா எடுத்து உருண்டை பிடிச்சிங்கன்னா உருண்டை அழகா வந்துடும். இதுக்கு நீங்க சூடு பண்ணணும், இது பண்ணணும், வறுக்கணும் அதெல்லாம் தேவையில்லை. பார்த்தீங்களா, அழகான ராகி லட்டு ரெடி. வாங்க சாப்பிடலாம். இதில் கொஞ்சம் கிஸ்மிஸ் கூட நம்ம சேர்த்து பண்ணிக்கலாம். இப்போ நான் இந்த மாதிரி பண்ணி வச்சுருக்கேன் நார்மல் லட்டு. இப்போ நம்ம கிஸ்மிஸ் போட்டு மிக்ஸ் பண்ணி பண்ணால் அது கொஞ்சம் யூனிக்காக இருக்கும். சாப்பிட்றப்ப வாயில் கடிபடும் போது அது கொஞ்சம் நல்லாவே இருக்கும். பார்த்தீங்களா, லட்டு ரெடி ஆயிடுச்சு. இது நார்மல் லட்டு, இது வந்து கிஸ்மிஸ் போட்ட லட்டு. எல்லாத்துலேயும் உங்களுக்கே தெரியும். அப்படியே ஊட்டும் போது சேர்த்து ஊட்டுங்களாம். அந்த சூட்லேயே நம்ம கையில் ஊட்டும் போது நம்ம கையில் ஒரு சூடு வரும். அதுலேயே ஊட்டினது தான். நிறைய நெய் எண்ணெய் எதுவுமே சேர்க்கல. ரெண்டு ஸ்பூன் நல்லெண்ணெய், ஒரு ஸ்பூன் நெய், அவ்வளோதான் சேர்த்துருக்கோம். கடலை, அந்த கடலையிலேருந்து வந்த எண்ணெய் வச்சு செஞ்சுருக்கோம் லட்டு. ஸோ ஹெல்த்தியான லட்டு வீட்டிலேயே செய்யலாம், ஈஸியாக. ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.